வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு விதமான லஸ்ஸி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ட்ரை ஃப்ரூட் லஸ்ஸி அண்ட் மாம்பழ லஸ்ஸி. ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். இங்கே வந்து எல்லா பொருட்களும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா மாம்பழத்தை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாம்பழம் சீசன் வர, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ ட்ரை ஃப்ரூட் லஸ்ஸியும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து பொடியாக நான் பாதாம், பிஸ்தா, அக்ரோட்டெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து நான் கார்னிஷ்க்கு யூஸ் பண்ண போகிறேன், அதாவது நான் சர்வ் பண்ணுறப்போ. ட்ரை ஃப்ரூட் லஸ்ஸிக்கு பார்த்திங்கன்னா இங்கே அக்ரோட்டு, ஒரு பெரிச்சம்பழம், பாதாம், பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பெரிச்சம்பழத்துலேருந்து அந்த கொட்டைலாம் நீக்கிட்டேன். இங்கே வந்து ஹங் யோகர்ட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஹங் யோகர்ட் ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. தயிர் எடுத்து ஒரு டீ ஸ்ட்ரெயினரில் போட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். அந்த கெட்டியாக இருக்க அந்த தயிர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கெட்டியாக இருக்க தயிரை எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணெய் மாதிரி இருக்குது. இங்கே வந்து நான் தயிர் யூஸ் பண்ண போகிறேன். மிளகுத்தூள், உப்புத்தூள், சர்க்கரை. நான் வந்து பேப்பிலோனோட ஃப்ளேவர்ஸ் அண்ட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் மேங்கோ ஃப்ளேவர், லஸ்ஸி ஃப்ளேவர் அண்ட் கஸ் ஃப்ளேவர். பேப்பிலோன் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அவங்க கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் நல்லா பிக்மெண்டட் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா டிஷ்ஷுமே என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் அந்த ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தயிரை ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்கேன். ஒரு பாகத்துக்கு வந்து நான் அந்த கஸ் ஃப்ளேவர் சேர்த்துக்க போகிறேன். ஒரே ஒரு ட்ராப் போதும், அதுவே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இதுக்கு வந்து மேங்கோ ஃப்ளேவர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது ரெண்டு இதுக்குமே ஈவனாக நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. உப்பு, மிளகுத்தூள் ரெண்டு பாகம் பிரித்ததுக்குமே சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுட போகிறேன். நம்ம லஸ்ஸி தயார் பண்ணதும் மேலே வந்து இதை சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் ரெசிபி இங்கிலீஷ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் ரெசிபி வந்து என்னோட பிளாகில் கூட ரிட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இங்கே மிக்சி ஜாரில் வந்து பேரிச்சம்பழம், பிஸ்தா பருப்பு, பாதாம் சேர்த்துருக்கேன். அதோட சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்புத்தூளும் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம். தூளை அரைச்ச பாடு இதில் வந்து நம்ம லஸ்ஸி ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். அந்த லஸ்ஸி ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கு. 25 ரூபாய் தாங்க இந்த ஒரு பாட்டிலு. இப்போ இந்த கோடை காலத்துக்கு இந்த மாதிரி லஸ்ஸி எல்லாம் குடிக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஃப்ளேவர் இருந்தாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டோம்னா ட்ரை ஃப்ரூட் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு டால் டம்ளரில் அந்த லஸ்ஸியை ஊற்றிருக்கேன். அந்த கஸ் ஃப்ளேவர் நான் வந்து தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்குன்னு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, உலர்ந்த திராட்சை சேர்த்துருக்கேன். ட்ரை ஃப்ரூட் லஸ்ஸி தயாராகிடுச்சு. மேங்கோ லஸ்ஸிக்கு பார்த்திங்கன்னா அதே மிக்சர் ஜாரில் மாம்பழம் நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துருக்கேன். உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இது விழுதாக அரைச்சிக்கிறேன். அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். அதே மிக்சர் ஜாரில் வந்து நான் தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிரோட வந்து கொஞ்சம் அந்த லஸ்ஸி ஃப்ளேவர் ஒரே ஒரு ட்ராப் சேர்த்துக்கிறேன். ஒரே ட்ராப் அந்த மேங்கோ ஃப்ரூட் ஃப்ளேவர் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதை அரைச்சிக்கிறேன். அரைச்சி மாம்பழத்தோடு இந்த லஸ்ஸியை நான் கலந்துட போகிறேன். லஸ்ஸியை வந்து எப்போவுமே நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைனா சில்டாக சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நீங்கள் சில்டாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னாக்கா இந்த மாம்பழ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. ஒரு டால் டம்ளரில் இந்த மாம்பழ லஸ்ஸியை நான் வந்து ஊற்றி மேலே வந்து அந்த மாம்பழம் ஏற்கனவே நம்ம ஹங் யோகர்ட்டில் தயார் பண்ணி வச்சுருக்கிறது ஃப்ளேவர்டு யோகர்ட் நான் சேர்த்துருக்கேன். சாப் பண்ணி வச்சுருக்க மேங்கோ பீஸஸ் சேர்த்துருக்கேன். பொடியான இருக்குன்னு நட்ஸு சேர்த்துருக்கேன். இப்போ மாம்பழ லஸ்ஸியும் தயாராகிடுச்சு, சர்வ் பண்ணிட்டேன். ரெண்டு லஸ்ஸியும் நான் சர்வ் பண்ணிட்டாங்க. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இது ஒரு கம்ப்ளீட் மீல் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.